பெண்களுக்கான பணிகள். பெண்கள் பகலில் ஒழிவு இருக்க போது சேர்ந்து நல்ல மத நூல்களை படித்து மற்ற ஸ்திரீகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் நமக்கு இருக்கிற ஸ்தோத்திரங்கள் யதேஷ்டம். பெண்கள் ஒன்று சேர்ந்து இவற்றை பாடம் பண்ணலாம். மடம் கோயில் மாதிரியானவற்றுக்கு சுத்தமான மஞ்சள் குங்குமம் பண்ணி கொடுக்கலாம். குங்குமம் எப்படி செய்வது என்பதற்கு ஒரு முறை ஸ்ரீ பெரியவர்களே கொடுத்த குறிப்பு. 30 தோலா கெட்டியான உருண்டை மஞ்சள் எடுத்து சிறு துண்டங்களாக நறுக்கிக் கொள்க. இதற்கு சம எடை எலுமிச்சம் பழச்சாறு விதை இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கொள்க. மஞ்சள் முதலியன கடையில் தோலா கணக்கில் எடை போட்டு வாங்குவது போல் எலுமிச்சம் சாற்றுக்கு வீட்டில் எடை பார்ப்பது முடியாது. அதனால் முகத்தல் அளவையில் வீட்டில் இருக்கக்கூடிய அவுன்ஸ் கிளாஸில் அளந்து போடுகிற விதத்தில் சொன்னால் 16 அவுன்ஸ் எலுமிச்சம் பழச்சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழச்சாற்றில் நன்றாக பொடித்த வெங்காரமும் படிக்காரமும் ஒவ்வொன்றும் 3 தோலா போட்டு கரைக்கவும். மஞ்சள் துண்டங்களை இதில் போட்டு கலக்கவும். வாய் அகன்ற ஈயம் பூசிய பாத்திரத்தில் வைப்பது உத்தமம். இதை ஒரு நாளில் 3 தடவை நன்றாக கிளறவும். பழச்சாறு மஞ்சளில் சேர்ந்து சுண்டிய பிறகு நிழலிலேயே நன்றாக காய வைக்கவும். அப்புறம் உரலில் இடுத்து வஸ்திராயனம் செய்யவும். மெல்லிய துணியில் பொடியை வடிகட்டுவதே வஸ்திராயனம் அல்லது வஸ்திரகாயம். இப்படி விழுகிற சுத்தமான மஞ்சள் குங்குமத்தை வாய் அகன்ற ஜாடியில் பத்திரப்படுத்தவும். குங்குமத்தில் 1 அல்லது 2 தேக்கரண்டி டீஸ்பூன் சுத்த பசு நெய் விட்டு கட்டி தட்டாமல் நன்றாக கலக்க செய்து வைத்தால் காப்பும் ஆகும், பிரிசர்வேட்டிவ் புனிதமும் ஆகும். சுத்தமான பசு நெய் கிடைத்தால் மட்டுமே செய்யவும். சரக்கை பற்றி கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட நெய்யே சேர்க்காவிட்டாலும் பாதகமில்லை. சுவாமி தீபத்துக்கு அகத்திலேயே சுத்தமாக வெண்ணெய் காய்ச்சி பசும் நெய் எடுத்து தரலாம். முனை முறியாத அக்ஷதைகள் பொறுக்கி அனுப்பி வைக்கலாம். அக்ஷதை என்றாலே முறியாதது என்று அர்த்தம். ஆனால் இப்போது மந்திராட்சதை என்று போடுவதில் பாதி நொய் மாதிரி தூளாகத்தானே இருக்கிறது. மந்திராட்சதை முழுசாக இருந்தால்தான் அதனால் மங்களம் கிடைக்கும். எங்கிருந்தோ டின்னில் அடைத்து வருகிற நெய்யில் ஏதாவது கொழுப்பு கலந்திருந்தால் அதை சுவாமி தீபத்துக்கு போடும்போது உத்தேசித்த க்ஷேமமே உண்டாகாமலே போய்விடும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், முன்பெல்லாம் யாராவது ஒரு ஹோமம் யக்ஞம் என்று செய்தால் விரோதிகள் அதை நிஷ்பலனாக்குவதற்கு ஒரு தந்திரம் பண்ணுவார்களாம். அதாவது ஹோமம் பண்ணுகிறவனிடம் ரொம்பவும் சிநேகம் வந்துவிட்டது போல் நடிப்பார்களாம். ஹோமத்துக்கு நாங்கள் நெய் கைங்கரியம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நெய்யில் கொஞ்சம் பன்றி கொழுப்பை கலந்து கொடுத்து விடுவார்களாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி அசுத்த நெய்யினால் ஹோமம் பண்ணினால் பண்ணுகிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்காமல் போய்விடும் என்பதோடு விபரீத பலன் வேறு உண்டாகும். ஹோமம் அல்லது சுவாமி தீபத்துக்கான நெய், மந்திராட்சதை, குங்குமம் முதலியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இவற்றில் கடை சரக்குகளை நம்புவதை விட பெண்கள் சேர்ந்து கைங்கரியமாக செய்தால் சலாக்கியமாக இருக்கும். மற்ற சோஷியல் சர்வீஸ்களை விட தெய்வ சம்பந்தமான மத சம்பந்தமான இப்படிப்பட்ட பணிகளை பெண்கள் முக்கியமாக செய்யலாம். பட்டுப்புடவை வைரம் இன்னும் வேறு தாம் தூம் செலவுகள் செய்யாமல் இருப்பதற்கு ஸ்திரீகள் ஒரு பிரதிஜை பண்ணிக்கொண்டால் அதுவே பெரிய உபகாரமாகும். பட்டு துணி வேண்டாம் என்று வைப்பதால் லட்சக்கணக்கான பட்டு பூச்சிகளை சாகாமல் காப்பாற்றிய புண்ணியம் கிடைக்கும். அதோடு இருக்கிறவர்கள் இப்படி செலவு செய்வதை பார்த்து இல்லாதவர்களுக்கும் ஆசை உண்டாகிறதே. கடன் கஸ்தி வாங்கியாவது அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறார்களே. இப்படி அவர்களுக்கு தப்பான வழிகாட்டி அபகாரம் பண்ணாமல் இருப்பதே உபகாரம்தான். இந்த ஆடம்பரங்கள் போய் காப்பிக்கு பதில் மோர் கஞ்சி சாப்பிடுவது என்று ஆகிவிட்டால் எல்லா குடும்பத்திலும் பாதி செலவு மிஞ்சும். கடன் வாங்கி குடித்தனம் செய்பவர்கள் கடன் வாங்காமல் காலம் தள்ளலாம்.